ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1941 முதல் 1950 வரை வடலூர் சத்தியஞான சபையினுடைய திருப்பணிகளில மும்முரமாக திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது திருப்பணியில ஈடுபட்டவர்களுக்கு 3,500 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டி இருந்திருக்கிறது. 3,500 ரூபாய். ஆனால் கையில பணம் இல்லாததால் நகையை அடமானம் வைத்து பணத்தை வேலையாட்களுக்கு கொடுத்து விட்டார் வாரியார் சுவாமிகள். வேலை செய்தவருக்கு எக்காரணத்தை கொண்டும் நாம் பணத்தை நிறுத்தக்கூடாது. பார்த்தார், நகை இருந்தது, அடமானம் வைத்து பணத்தை கொடுத்து விட்டார். நகையை அடமானம் வைக்கக்கூடிய அளவுக்கு இறைவன் நம்மை சோதிக்கிறாரே என்று வாரியார் சுவாமிகள் எண்ணியிருக்கிறார் போலும். இந்த சம்பவம் நடந்த 1-2 நாட்களுக்கு பிறகு ஒரு கணவனும் மனைவியும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளை பார்க்க வருகிறார்கள். வந்தவர்கள் வள்ளலார் பற்றி விரிவுரை செய்ய நீங்கள் அவசியம் வர வேண்டும் எங்கள் ஊருக்கு அழைக்கிறார்கள். ஏற்கனவே நகையை அடக வைத்து திருப்பணியில் ஈடுபட்ட வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுத்ததால் விரிவுரை செய்யும் இடத்துல தர்மதட்சிணை மிகவும் உதவியாக இருக்கும் கருதுகிறார் வாரியார் சுவாமிகள். விரிவுரை செய்ய போகிற இடத்துல அவர்கள் தரக்கூடிய தட்சிணை நமக்கு உதவிகரமாக இருக்கும். பொதுவாகவே வாரியார் சுவாமிகள் யாரிடமும் தட்சிணை தர வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்க மாட்டாராம். நான் கேட்கக்கூடிய தட்சிணையை நீங்கள் தர வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்க மாட்டாராம். எவ்வளவு கிடைத்தாலும் அது முருகன் செயல், அப்படிதான் சொல்லுவாராம். இப்ப தன்னை தேடி வந்த தம்பதியரிடம் விரிவுரை நிகழ்த்த ஒப்புக்கொண்ட வாரியார் சுவாமிகள் சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய அவர்களுடைய ஊரான தெம்மூருக்கு செல்கிறார். தெம்மூர் போன நேரம் பலத்த மழை, சாலை எங்கும் சேரும் சகதியுமாக காட்சி தருகிறது. இப்படி பலமாக மழை பெய்தால் விரிவுரை கேட்க வரக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை குறைந்து விடுமே, அவர்கள் தரையில் அமர்ந்து விரிவுரையை கேட்க மாட்டார்களே சுவாமிகள் யோசிக்கிறார்கள். ஆனாலும் முருகப்பெருமான் சிறப்பாய் முடித்து தருவார் என்கிற நம்பிக்கை. இதற்கிடையில் விரிவுரையை நடைபெற இருக்கக்கூடிய இடத்துல பக்தர்கள் அமர்வதற்கு வசதியாக தென்னை ஓலை கீற்றுகளையும் வைக்கோலையும் பரப்பி இருக்கிறார்கள். மேடைக்கு வந்த வாரியார் சுவாமிகள் வள்ளாரினுடைய வரலாற்றை வழக்கமான தனக்கே உரிய நகைச்சுவையோடு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அங்கு திரண்டு வந்த மக்களை மகிழ்ச்சி என்னும் இன்பக் கடலில் அவர் நீந்த செய்தார் என்று நாம் சொல்ல தேவையில்லை. நிகழ்ச்சி முடிந்து வாரியார் சுவாமிகள் புறப்படுகிற நேரம் வந்தது. நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த தம்பதியர் ஒரு தட்டில பழம் பூ வெற்றிலை பாக்கோடு வாரியார் சுவாமிகள் முன்பு வந்து அப்போது பணிந்து நிற்கிறார்கள். இது எப்போது நடந்தது? 1941 அந்த 50 வரை அந்த வள்ளலார் திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த காலகட்டம். பொதுவாக பழத்தட்டோடு வரக்கூடியவர்கள் 25 ரூபாய் தான் தட்சிணை வைப்பார்கள். இதுதான் வாரியார் அவருடைய அனுபவத்தில் கண்ட உண்மை. அதேபோல்தான் இந்த தம்பதியினரும் வைத்திருப்பார்கள் என்கின்ற எண்ணத்தோடு தட்டை வாங்கி பார்த்தாராம். அந்த தட்டில் 3,500 ரூபாய் இருந்ததாம். நினைத்து பாருங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக அவ்வியம் பேசுகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.